மாணவர்களே உங்கள் எல்லாரையும் பார்க்கிறதுலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒரு முறை எழுதும் போது இப்படி சொல்லுவார், சம்டைம்ஸ் காட் ரூல்ஸ், சம்டைம்ஸ் ஹி ஓவர் ரூல். அதே போல நான் இங்கு வர வேண்டும் என்று என்னுடைய திட்டம் அல்ல, ஆனால் செயின்ட் லூயிஸுக்கும் இங்கே வருவதற்கும் ஆண்டவர் என்னுடைய ஊழிய திட்டங்களை மாற்றி அமைத்தார். உங்களை போன்ற மக்களை பார்க்க எனக்கு ஒரு ஆயுசை கொடுத்தார், அதற்காக நன்றி சொல்கிறேன். போதகர் போதகர் அம்மா என் ரெண்டு பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். போதருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேனே தவிர அவருடைய நேரடியான பார்த்தது கிடையாது. ஆகவே இந்த மாலைவேளையிலே உங்களோடு கூட இருக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். எனக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும், நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன். கண்களை மூடி ஜபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த திருச்சபை உம்முடைய திருச்சபை ஆண்டவரே, கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியாம், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், தூய ஆவினால் ஆட்கொள்ளும். சிலுவைக்கு முன்னாலே வைத்து சிலுவைக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டு ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை சொல்ல அனுக்கிரகத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 39 அல்லது 40 ஆண்டுகள் இந்த திருப்பணியை நான் செய்கிறேன். நான் ஒரு சுவிசேஷகன். ஆண்டவருடைய கிருபையினாலே பேக் டு த பைபிள் என்று சொல்கிற அந்த சத்தியவசனத்திலே வானொலி செய்தியாளராக, அதே சமயத்திலே தொலைக்காட்சியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிற அந்த செய்தி கொடுக்கிற மக்கள் மத்தியிலே ஒருவதாக ஆண்டவர் என்னை மாற்ற உதவி செய்தார். ஆகவே எங்களுக்கு முந்தின காலங்களிலே டாக்டர் அவர்கள், தியோடர் வில்லியம்ஸ், சாம் கபிலேசன் ஐயா அவர்கள், அதே சமயத்தில் பிரகாஷ் ஏசுடியா, சாஸ்திரியா, டாக்டர் புஷ்பரா, இவர்கள் தான் அதிகமான ஆண்டுகள் ஊழியம் செய்தவர்கள். ஆனால் ஒரு முறை டாக்டர் தியோடர் வில்லியம்ஸும் நானும் அவர்களும் மதுரையிலே ஒரு செப்டம்பர் பேராய கன்வென்ஷன் பேசும் பொழுது அவர் என்னிடத்திலே என்னை விசாரித்தார். நான் வேதாம கல்லூரியிலே படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அவர் கேட்டார், எந்த வேதாம கல்லூரியிலே படித்தா என்று. நான், ஐயா படிக்கவில்லை, என் கையில் இருக்கிற 100 ரூபாய் பைபிளைத்தான் திரும்ப திரும்ப படித்தேனே. அவர் எனக்கு தெரியாமல் அவர் இந்த ஸ்தாபனத்தின் தலைமைக்கு எழுதி 2 ஆண்டுகள் கழித்து என்னை செய்தியாளராக மாற்ற உதவி செய்தார். இந்த மாதத்திலே அருமையான டாக்டர் புஷ்பராஜ் அண்ணன் அவர்கள் உங்கள் சபையில வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுத்ததை அறிந்த போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவர் கிருபையாக எனக்கும் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆகவே 40 ஆண்டுகள் இந்த திருப்பணியை செய்தாலும் இன்றைய டாபிக் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் இது எங்கேயுமே சொல்ல மாட்டேன், அப்ரிசியேஷன் ஆஃப் த பாஸ்டர் என்கிற தலைப்பை அநேக சபைகளிலே நான் கேட்டது இல்லை. ஆகவே இந்த தலைப்பைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இனி நான் செய்திக்கு நான் செல்ல விரும்புகிறோம். செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 10:11. உங்களுக்கு தெரிந்த வசனம், நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பர். நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறார், அவரே நமக்கு நல்ல மேய்ப்பர். போதக பணி மிக கடினமான பணி. எங்களுக்கு வந்த நற்செய்தியாளர்கள் ஒரு சில பிரசங்கங்களை வைத்து ஊர் உலகம் முழுவதும் சுற்றுவார்கள். ஆனா ஒரு போதகராலே ஒரே சபையிலே 10 ஆண்டுகள் இருப்பதினாலே ஒரு சில பிரசங்கங்களை வைத்து அவரால் தொடர்ந்து பணியாற்ற முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தன் இவ்வாறு எழுதுகிறார், பழைய நாட்களிலே 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சபை எப்படி இருந்தது? ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை மேய்த்தார். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை மேய்த்தார். இந்த காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஆடு 100 சிங்கங்களை மேய்க்கிறது. புரியுது இல்லையா? கொஞ்சம் ஆடு கவனக்குறைவா இருந்தா சிங்கங்க கடித்து எலும்புதான் மிஞ்சு இல்லையா? இதுதான் இந்த அனுபவம். இந்த நாட்களில் நான் தென்னிந்த திருச்சபைகளிலே அல்ல மெதடி திருச்சபைகளிலே ஒவ்வொரு சபைகளிலும் பேசுகிற அந்த அனுபவங்களை வைத்து நான் உரையாற்றுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். ஆகவே அருமையாருளே, நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். போதகருக்கும் அங்கே அங்கே என்னை போன்ற ஊழியனுக்கும் வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் நாமே நம்மை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்திலே பார்த்தால் திடீரென்று சுவிசேஷங்கள் வருகிறார்கள், திடீரென்று போதகர் வருகிறார்கள், கொஞ்ச காலத்தை பார்த்தால் பேராயராக மாறிவிடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஏராள பேராயர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனா அதே சமயத்தில் எபேசியர் 4 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள். ஆனா 12 சொல்கிறது, பரிசுத்தவான்கள் சீர்புரிந்து முரட்டு சுவிசேஷத்தை ஊழியத்தின் வேலைக்காகவும். ஆண்டவர் ஏன் ஊழியத்தை ஏற்படுத்துகிறாராம்? பரிசுத்தவான்கள் சீர்புரிந்தும்படி. பரலோக ராஜ்யத்துக்கு போகும் வரைந்தும் என்னிலே உங்களிலே குறைகள் உண்டு. அவை ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்கிறோம்? சீர்படுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் 12 சொல்கிறது, பாவிகள் சீர்புரிந்தினார் என்று கூடவில்லை, பரிசுத்தவான்கள் சீர்புரிந்தபடி சுவிசேஷ வேலையின் ஊழியத்தின் வேலைக்காகவும். கிறிஸ்துவின் சபையானது பக்தி 3 காரியம் வருகிறது, 3 பர்பஸ். அதற்காக சிலரை அப்போஸ்தலர்கள், சிலரை தீர்க்கர்கள், சிலரை சுவிசேஷர்கள், சிலரை மேய்ப்பர்கள், சிலரை யாராக ஏற்படுத்தினார்? 5 வழி. இது அப்போஸ்தலர் என்றால் இது தீர்க்கர், தீர்க்கர சுட்டி காண்பிப்பார். இது சுவிசேஷகர், போதகர், அதே அதே மேய்ப்பர், அடுத்தது போதகர். ஒரு வார்த்தை அவர்கள் தாங்களே தங்களை ஏற்படுத்த முடியவே முடியாது. அப்படி ஏற்படுத்தினவர்கள் ரொம்ப நாட்கள் அந்த திருப்பணியிலே நிற்கவும் முடியாது. ஆண்டவர் அவரை சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கிறார். அப்ப என்னுடைய அழைப்பு என்ன தெரியுமா? நம்ம அமெரிக்கா நாட்டிலே சுற்றும் போது நான் சொல்வேன், நெஞ்சு படபடக்கிறது, வயிறு கலங்கிறது என்பேன். திருத்துங்கள் ஏனென்றால் நான் சுவிசேஷகர், போதகருக்கு தான் அவர் மேய்ப்பன், அவருக்கு ஆடுகள் உண்டு, நாங்கள் யார்? ஒரு மந்தையில் இருக்கிற ஒரு ஆடு. ஆனால் ஆண்டவர் எங்களை கொடுத்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். மறுபடி விளக்குகிறேன், போதகருக்கு சுவிசேஷத்துக்கு என்ன சுவிசே என்ன வேலை? சுவிசேஷகர்களாகிய நாங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த அருமையின் அடிப்படையில் ஒரு பாறையை வெடிவெறித்து உடைப்போம். உடைத்தால் அங்கு ஊற்று வரும். ஊற்றை உருவாக்க தேவனைகளை பயன்படுத்துவாரே தவிர அந்த ஊற்றை பாதுகாக்கவும் சீரமைக்கவும் எங்களுக்கு நேரம் போதாது, எங்களால் இருக்கவும் முடியாது. நான் இன்றைக்கு முடிப்பேன், நாளை காலையில் அடுத்த ஊருக்கு போய்விடுவேன். போதகருடைய வேலை என்ன தெரியுமா? அந்த ஊற்றை மண் மூடாதபடி அதை சரிபடுத்தி அதை ஒரு நல்ல கிணறு போல அமைதியாய் கட்டுகிறதா யாருடைய வேலை? அப்போ இந்த வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை என்பதை புரிந்து கொள்ளேன். இன்னைக்கு சகோதரி சின்ன பிள்ளைகள் மத்தியில் சொல்லும் போது சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில 99% என் நெருங்கிய நண்பர்கள் பேராயர்கள் போதகர்கள் தான். ஏன்னா அவர்கள் என்னோடு மனந்திறந்து பேசியிருக்கிறார்கள், மனந்திறந்து தன் பிரச்சனையை கொட்டி இருக்கிறார்கள். சிலதை அவர்களால் வெளியே சொல்லவே முடியாது. எத்தனை பேர் வியாதியிலே படுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் சோர்விலே அவர்கள் திளைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். உயிரோடு இருக்கும் போது ஒரு அப்ரிசியேஷனை ஒரு சபையார் பண்ண மாட்டார்கள், ஆனா இறந்த உடனே ஒரு பெரிய மலர் வைத்து வாய்களே சொல்வார்கள் பரிசுத்தவான்கள் இல்லையா? அதனால எந்த பயனும் கிடையாது. நான் இன்றைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன் என்றால் எங்களுடைய தெரிந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு மறைந்த ஒரு போதகர் ரெவரண்ட் மௌலிபி ஜோமணி என்று சொல்கிற எங்கள் திருநெல்வேலி டயசில் ஒரு போதகரால் தான் நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன். அப்படியானால் ஆண்டவருடைய கிருபையை வைத்து ஒரு சில காரியங்களை இனி வேதத்துக்குள்ளே நான் கடந்து போகிறேன். பழைய பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு பல ஓமைகளினாலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மணவாளர், ஜனங்கள் மணவாளி, அவர் மேய்ப்பன், ஜனங்கள் மந்தை இல்லையா? அவர் ஆண்டவருடைய ஆண்டவர் உரிமையாளர், அதே சமயத்தில் ஆண்டவருடைய ஜனங்கள் சுதந்திரம், அவர் ராஜா, நாம் குடிமக்கள் இல்லையா?
அதே சமயத்திலே அவர் நியாய பிரமாணிகர், நாம் கற்றுக்கொள்ளுகிறவர். ஒவ்வொரு விதமான ஓமைகள் வருகிறது. ஆனா மேக்சிமம் அதிகமான ஒரு நல்ல ஓமை என்னவென்றால் அவர் மேய்ப்பன் நாமெல்லாமே ஆடு. அவர் மேய்ப்பன் நாமெல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு மேய்ப்பன் எனக்கு மிக அதிகமாக உணர்த்தப்பட்டேன். ஆதியாகமம் 33 அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 33 அதிகாரம், ஆதியாகமம் 33 அதிகாரத்தை தயவு செய்து புரட்டுங்கள். அந்த 33 அதிகாரத்திலே 13 வாக்கியத்தை ஒருவர் வாசி. அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும், கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும், என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் வந்தையெல்லாம் மாண்டுபோம். 20 ஆண்டுகள் கழித்து யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கிறார். ஏசா அவை கண்டபோது யாக்கோபு குனிந்து படுகிறார். ரெண்டு பேரும் கட்டி அணைத்து அழுகிறார். அப்படி அழும்போது ஏசா கேட்கிறார், இந்த அன்பளிப்பெல்லாம் எதற்கு என்று, இது உங்களுடைய கண்களை தயவழைப்பதற்கு என்று சொன்னார். அங்கே வருகிற பிள்ளைகள் மனைவிகளை எல்லாம் அந்த யாக்கோபை சுத்தி காண்பித்து சொல்கிறார், இதெல்லாம் தேவன் எனக்கு தந்த குடும்பம் என்று சொன்னார். இப்பொழுது யாக்கோபும் ஏசாவும் 20 ஆண்டுகள் கழித்து பார்ப்பதினாலே ஏசா அங்கே 12 சொல்கிறார், நாம் புறப்பட்டு போவோம், வா நான் உனக்கு முன்னே நடப்பேன். இந்த இடத்துல நான் நீங்கள் இருந்தால் சரியையா என்று போயிருப்போம். ஆனா யாக்கோபு ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய கூட்டத்திலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள், கறவையான ஆடுகள் இருக்கிறது, அவை என் ஆண்டவருக்கு தெரியும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையானது என்ன செய்யும் பாருங்க. நல்ல மேய்ப்பன் ஏன் தெரியுமா, ஏசாவு கண்களை தயவெடுத்து வேகமா போல என் மந்தை தன் மந்தையினுடைய பிள்ளைகள் நிலைமை, ஆடுகளின் நிலைமை, கறவை பசுக்களின் நிலைமையை கண்டு அதை வேகமாய் ஓட்டினால் மாண்டு போகும் என்று சொல்லி அவனுடைய தரத்தை பலத்தை பலவீனத்தை அறிந்து அவன் சொல்கிறான், நான் வரவில்லை. உடனே ஏசா சொல்கிறான், சரி நான் என்னுடைய வேலைக்காரர்களை தருகிறேன். 14 பாருங்கள், என் ஆண்டவர் அங்கே சொல்கிறான். அப்போது 15 பாருங்கள், அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் உள்ள ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றார். அதற்கு அது எண்ணத்திற்கு என் ஆண்டருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்குமானால் போதும் என்றார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா, ஏசாவின் மேய்ப்பர்களுக்கோ யாக்கோபின் மேய்ப்பனின் மற்றவர்களுக்கோ ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இவனுக்கு தான் எந்த ஆடு வேகமா போகோ, எந்த ஆடு துள்ளி போகோ, எந்த ஆடு பலமா போகோ, எந்த ஆடு சுவரு குதித்து போகும் என்றெல்லாம் இவனுக்கு தான் தெரியும், மற்றவர் தெரியல. ஆனா ஏசாவின் வேலைக்காரர் விட்டா வித்தியாசமாய் நடத்துவார் என்று அது செய்வது. அப்போ ஒரு யாக்கோப் என்கிற மேய்ப்பன் தன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து, அதனுடைய போக்குகளை புரிந்து, அதனுடைய பலத்தை அறிந்து அதை நடத்துவது உண்மையானா யாக்கோபின் தேவனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே விதமாக இருந்தாலும் எல்லாருடைய பர்சனாலிட்டி வித்தியாசம், எல்லாரும் புரிந்து கொள்கிறது வித்தியாசம், உங்களுடைய ஆன்மீக ஓட்டம் வித்தியாசம். சிலருக்கு நான் சொல்ற கதை மட்டும் தான் மனசுல இருக்கும், அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு, சிலருக்கு 100% உள்ள போகும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கம் என்கிட்டயே திரும்பி வரும். அப்ப என்ன தர 100% உள்ள போகவே இல்லை, அதுதான் பொருள் இல்லையா. அப்போ யாக்கோபு தன் மந்தையும் தன் பிள்ளைகளை நிறைய அறிந்து நடத்துவது உண்மையானால் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களை எவ்வளவு அழகா நம்முடைய பலத்தை பலவீனத்தை நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்க விடுவதே இல்லை. நம்முடைய வேகம் அவருக்கு தெரியும், நம்முடைய குழப்பம் தெரியும், இதுக்கு மேல போனா நம்மால் தாங்க முடியாது என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவேதான்
யாக்கோபு ஒரு நல்ல மேய்ப்பன், ஆனா அவரை காட்டிலும் யாக்கோபின் தேவன் மிகுந்த நல்ல மேய்ப்பன். இன்னொன்னு சொல்றேன், ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தை திருப்புவோம். ஒன்று சாமுவேல் 17 திருப்புங்கள். ஒன்று சாமுவேல் 17 இந்த 17 17 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கே 17 அங்கே தாவீதை பார்த்து அங்கே அவனுடைய தகப்பன் அவனுடைய சகோதரனை போய் பார்த்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போது தாவீது என்ன செய்கிறார் பாருங்கள், 1 Samuel 17:20 பாருங்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, 1 Samuel 17:20 பாருங்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை அங்கே காவலாளி வசமாய் விட்டு தான் ஒரு இடத்துக்கு செல்லும்போது அல்லது தன் மேய்த்த ஆடுகளை அப்படி அனாதியாய் விடவில்லை, அதை காக்கிற மனுஷனிடத்திலே விட்டு விட்டு போகிறார். அப்படியான இதிலிருந்து நாம் கற்றுக் கொடுக்கிறது என்ன, தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளை பாதுகாப்பாக வைக்கிறார். இந்த தாவீது இவ்வளவு செய்வாரானால் ஆண்டவர் செய்வாரா? செய்ய மாட்டார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, என் ஆடுகள் என் கையில் இருக்கிறது, என் ஆடுகளை என் கையிலிருந்து பிடுங்கிக் கொள்கிறவன் யார்? ஒருவரும் முடியாது. ஆண்டவருடைய வல்லது கரத்தை பிடித்து திருப்பி ஏன் செய்கிறேன் என்று ஒருவராலும் கேட்க முடியாது. அப்படியானால் இந்த தாவீது தன்னுடைய ஆடுகளை காவலாளி விஷயமாய் விட்டது போல நம்முடைய ஆண்டவரும் 100 ஆடுகள் உள்ள அந்த கதை அந்த ஓமையை சொல்லும் போது காணாமற்போன ஒரு ஆடை தேடுவதற்காக தேடி கண்டுபிடித்து அவர் செய்ததை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். அங்கே தாவீதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். அதே 1 Samuel 17:20 பாருங்கள். 1 Samuel புத்தகத்திலே நீங்கள் மணிக்கு 17:34 பாருங்கள். 35 தாவீது சவலை பார்த்து, உம்முடைய அடியாயின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விஷய ஒரு சிங்கமும் ஒரு விஷய ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்னை பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு விட்டேன். அப்போ மேய்ப்பனுடைய கடமையை பாருங்க, மேய்ப்பனாகிய தாவீது தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டது போது ஒரு சிங்கம் கரடி ஒரு ஆடை பிடித்துக் கொண்டு போகிறது. அந்த சமயத்தில் சிங்கத்தை அடித்து ஆடை மீட்கிறார், கரடியை அடித்து ஆடை மீட்கிறார். அது இவன் மேல் விழும் பொழுது அதன் தாடையை. அப்படியானால் ஆட்டை எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றுகிற அந்த தன்மை யாருக்கு உண்டு? இல்லையா? இவருக்கு உண்டு. அதே சமயத்தில் அப்படி காப்பாற்றும் போது அந்த மிருகங்கள் தன்மேல் பாயும் பொழுது அது தாடையை கிழித்து எரிகிற ஜெயம் கொள்கிற அனுபவமும் இவருக்கு. அப்படியானால் நம்முடைய அருமையான ஆண்டவர் யாக்கோவை காட்டிலும் தாவீதை காட்டிலும் சார். ஆனால் தான் கரவலாடுகளுக்கு பின்னாலே சென்ற தாவீதை அழைத்து தன் இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் அவரை பயன்படுத்தினார். இல்லையா? மோசே அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருந்தார். 40 ஆண்டுகள் கழித்து வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க வைத்தார். இல்லையா? அடுத்த 40-80 வயது வரும்போது தான் அவன் எங்கே கொண்டு போகிறார், அங்கே அந்த இஸ்ரவேலர்களை மீட்க போகிறார். ஒருவர் நண்பர் என்னோடு பேசும்போது சொன்னார், இந்த 2வது 40 தேவை இல்லாதது என்று சொன்னார். நான் சொன்னேன் 2வது 40 வருடம் தேவையில்லாததாக இருக்கலாம். நான் சொல்கிறேன் அந்த 2வது 40 ஆண்டுகள் மாத்திரம் மோசேக்கு கொடுக்கப்படவில்லை என்றார். இருக்கிற கோபக்காரர் தலை எடுத்துட்டான். அதே இந்த 2வது 40 இல்லாதபடி முதல் 40 வந்தா இவனே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கொண்டு போடுவான். அவனால் தாங்கவே இந்த 40 ஆண்டு ஆடுகளை மேய்க்கும் போதான் அவனுக்கு என்ன வந்துச்சு, அப்போ பொறுமை வேணும்னா நம்மளும் 100 ஆடுகளை என்ன செய்யணும், ஏன்னா அதான் முக்கியம் இல்லையா? அப்போ மேய்ப்பனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லுங்க. சரி, இனி புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன்.
புதிய பண்ணை எபேசியர் 4:13 பார்த்தோம். போதகரும் அங்கே 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 போதகரை தேவன் ஏற்படுத்தினார். சில சபைகள்ல ஒரு எண்ணம் இருக்கு, எதுக்கு போதகர் தேவை? 4 வாரத்துக்கு நான் பிரசங்கியார வச்சு கூட்டம் நடத்தினா போதுமே, ஏன் அவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? 4 பிரசங்கியார கூட்டு ஒரு லவ்விங் ஆஃபரிங் கொடுத்தா போதும், 4 அது நல்லா இருக்கும் அப்படின்னு பலர் என்றார். இந்தியாவிலேயும் தமிழகத்தில அந்த எண்ணம் உள்ளவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறார். போதகருக்கு சில ஊழியம் இருக்கு. நாம் திருமுழுக்கு அவர் தான் கொடுக்க முடியும், நற்செய்தி ஆளானால் கொடுக்க முடியாது. நல்ல மெயிலின் சர்ச்சைக்கு வந்தவர்கள் அதை புரிந்து கொள்வார். ரெண்டாவது, போதகரால் தான் திருமணத்தை நடத்த முடியும் இல்லையா? அதாவது திருமணத்தை நடத்த, திருமணம் முடிக்கலாம், ஆனா திருமணத்தை நடத்துவது போதகரால் முடியும். மூன்றாவது, போதகரால் தான் திருவிருந்தும் முடிக்க முடியும். நாலாவது, மூச்சு விட மறந்தால் திரு அடக்கவும் என்னதான் முடியும், அவரால் முடியும், வேற யாராலும் நச்சை என்னால முடியும் முடியாது. ஏனென்றால் இது போதகருடைய வேலை. அப்ப போதகரை தேவன் தேர்ந்தெடுத்து அவரே வைக்கிறார். ஏன்னா சில கேட்பாங்க, பிரதர் இந்த டாக்டரினுக்கு என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், எப்பா நான் நச்செய்தியாளர், 2 நாள் தான் உங்க கூட இருப்பேன், நீ கேட்கிற டாக்டரின விளக்கணும்னா 25 நாள் ஆகும், ஆனால் போதகரைய 4 வருஷம் படிச்சிருக்கிறாரு, அவற்ற போய் உட்கார்ந்து மக்களுக்கு போதகிட்ட போய் கேட்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. எங்களை போன்ற மக்களிடத்துல வந்து நாங்கள் எங்களுக்கு பாதி புரியும், அந்த பாதியை உங்களுக்கு காது சொல்வோம், அந்த கால் உங்களுக்கு புரியும், கடைசியா ஊழியர் போன பிற்பாடு கல்ட் குரூப் எது செய்யும். நான் பிராங்க பேசுறேன், ஏன்னா உண்மையை சொல்றேன், என்னோட அனுபவத்துல சொல்றேன். அதனால நான் சொல்லுவேன், ஐயா டாக்டரினா போகட்ட கேளுங்க. ஏன்னா போகட்ட கேட்கும் போது அவர் படித்ததை புரிந்ததை ஆற அமர உட்கார்ந்து என்ன செய்வார், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஒரு டாக்டரின விளக்க முடிய முடியாது. ஆங்கிலத்தை ஒருவேளை நீங்கள் படித்து முடித்தீர்களா, சொல்லவே முடியாது, சாகும் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போலத்தான் ஆன்மீகத்தை நாம் படித்து தேரவே, இது லைஃப் லாங் ஜேர்னி, படித்துக்கொண்டே இருக்கோம். அப்ப போதகரை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எபேசியர் 4:13 பாருங்கள், போதகரை தேவனே ஏற்படுத்தினார், அப்போஸ்தலனை தேவன் ஏற்படுத்தினார், நற்செய்தியாளனை சுவிசேஷகரை தேவன் எழுப்பினார், அது மேய்ப்பரை அதாவது அவரை எழுப்பினார், அதை அதே சில கற்றுக் கொடுக்கிற அந்த டீச்சரையும் அவர் தான் என்ன செய்தார், எழுப்பினார். அப்ப நாம் நாமே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா இந்த 20வது நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய குழப்பம் என்ன தெரியுமா, அவரவர்கள் தங்களை தாங்களே ஏற்படுத்திக் கொண்டு தங்களுக்கு தாங்களே மகிழ அபிஷேகம் பண்ணுகிறார். பழைய காலத்துல எல்லாரும் பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட், இப்ப என்ன தெரியுமா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிங்டத்தை நினைக்கிறாங்க, கேட்டுறாங்க, எத்தனை மகனுக்கு மகளுக்கு மருமகளுக்கு மகனுக்கு கேட்டுறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெட்டவே நம்மை அடைத்து அவரே போதகரை ஏற்படுத்தினார். இந்த கருத்து நமக்குள்ள வந்தாலே போதகரை குறித்த அந்த பெர்செப்டி, அந்த அணுகுமுறை மாறிவிடும். 3 விதமான மக்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறார். போதகரை தெய்வ பிறவிகளாக எண்ணுகிறார். டம்னு மேல இருந்து நினைச்சிட்ட வந்துட்ட சில சபையிலாம் பார்த்தா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க. என்னென்னலாமோ பேசுகிறோம் அது தவறு. ஏனென்றால் அப்படி பேசினால் தேவனுக்கு நாம் கணக்கு என்ன செய்யணும்,
ஒருவர் விழுந்தாலும் எழுந்தாலும் அந்த எஜமானுக்கே அவர் உத்தரவாதியே தவிர நாம் அவர்களுக்கு ஜெபிக்கலாமே தவிர புத்தி சொல்லலாமே தவிர நியாய தீர்ப்பை செய்வது நம்முடைய கடமை அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் அழகா சொன்னார், ஒருவரை நியாயம் தீர்க்காது. ரெண்டு வசனம் கழிச்சு வருகிறது, பன்றிகளுக்கு முன்பாக முத்தை என்ன செய்யாது. ஜட்ஜ்மெண்ட் பண்ண எனக்கோ உங்களுக்கோ எந்த ஊழியருக்கும் உரிமை கிடையாது. ஆனா அதே சமயத்துல அது பண்ணிய ஆடால கண்டுபிடிக்கிற டிசர்மெண்ட் தேவை. நியாயம் தீர்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா பண்ணிக்கு முன்னால முத்த போடுகிற ஐயா அந்த பன்றி என்று அறிந்து கொள்கிற டிசர்மெண்ட் தேவை இல்லை என்று நம்முடைய இயேசு சுவாமி சொல்லவே இல்லை. அப்ப அப்படி பன்றிக்கு முன்னால் முத்தை போட்டால் அது முத்தையும் மிதித்து நம்மையும் செய்யும். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அப்ப டிசர்மெண்ட் எசென்சியல், ஜட்ஜ்மெண்ட் தேவை இல்லாதது. அப்போ ஆண்டவரே போதகரை ஏற்படுத்தினார். அப்போ ஒரு ஜனங்கள் தெய்வ பிறவியாயிடுவார்கள், அடுத்த ஜனங்கள் ஈனப்பிறவியாயிடுவார்கள், மூணாவது ரகத்தை தான் நம்ம வச்சுக்கணும். என்ன தெரியுமா, அவரும் நம்மை போல மனிதர், அவருக்கு உணர்வு உண்டு, உணர்ச்சி உண்டு, பலம் உண்டு, பலவீனம் உண்டு, வியாதி உண்டு, ஞாபக சக்தி உண்டு, ஞாபக சக்தி குறைவும் உண்டு இல்லையா. இதெல்லாம் அறிந்து அவர்களை நம்மை போல நேசித்து அன்பு கூர்ந்து உற்சாகப்படுத்துகிறது தான் உண்மையான தேவப்படி. இப்ப திருச்சபையாக இருக்க நீங்களும் மனசாட்சியை தொட்டு பாரு, உங்கள் மத்தியிலே பணி செய்கிற போதைகளை நீங்க எப்படி நடத்திருக்கிறீங்க, எப்படி நடத்திருக்கிறீங்க. ஒரு பேராயத்துல தெரிந்து திருச்சபை பேராயத்துல ஒரு போதகரை என்னுடைய நண்பரோட கேட்டேன், ஐயா எப்படி இருக்கிறீங்க, அது நல்லா இருக்கிறேன், கமிட்டியெல்லாம் எப்படி போகுதுன்னு. சார் கமிட்டிக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம், இந்த தானியில சிங்கக்கவியில போட்ட மாதிரி இருக்கு. ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் இந்த கமிட்டி மெம்பர்கள் வாய என்ன செய்யும், கட்டி போடுங்க. சில சமயம் என் ஜபம் கேட்கப்படலை, அவங்க கட்டாம பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த நிலைக்கு மாறிவிடு. அதற்காக போதகர் சைடு தான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டு விதமான போதகர்களை நான் 40 ஆண்டுகள் பார்த்திருக்கிறேன். ஒரு விதமான போதகர்கள் ஹிட்லர் போல இருப்பாங்க, சர்வாதிகள். அடுத்த போதகர் என்ன, அடுத்த ரைட் பிரதமர் அடிமையா மாறிடுவாங்க. சபையார் என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க, தலைய ஆட்டுவாங்க. விளக்காக்கா பறக்குனா விளக்காக்கா பறக்கு. இது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னா அது புதன்கிழமையா இருந்தா செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது போதக வேலையே அல்ல. போதக மீட்பனுடைய வேலையை பாருங்க, அவர் கோலும் தடியும் என்னை அவர் நல்ல சம வழியிலே கொண்டு போய் நல்ல மேய்ப்பன் வழி நடத்துவான். தவறு செய்யும் போது சிச்சிக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ கண்டிக்க வேண்டிய இடத்த கண்டிக்கிறோம். ஆகவேதான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மேய்ப்பர்களை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், குலைக்க மாட்டாத ஊமை நாய் என்று ஒரு வசனம். வீட்டில் நாய் வளர்க்கும் போது குலைக்கலன்னா அதனால பயம் இல்ல. இங்க திருநெல்வேலி எல்லாம் நாய் குலைக்கலன்னா தென்னமரத்து அடியில் வச்சிருவாங்க, நல்ல காய். ஏன் தெரியுமா, அப்படிதான் நல்ல உபகரம். அப்போ உண்மையா பார்ப்போமானால் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு நாய் இருக்குமானால் நல்லவர்களை கண்டு வாழாட்டும், தீமையானவர்களை கண்டால் என்ன செய்யும், கடி. அப்ப நல்ல உபதேசம் உள்ளவர்களை ஆதரிக்கும், அத வசனத்தை குழப்பவர்களை கண்டால் எச்சரிக்கும் இல்லையா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே போதகருடைய நிலைமையை பாருங்க. அப்போஸ்தலர் 20:17 தயவு செய்து எடுப்போம். அப்போஸ்தலர் 20:17 எடுப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20:17 பதினேழை நாம் எடுத்துக்கொள்வோம். 20:17 பாருங்கள். எபேசு சபைக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் என்று பவுல் சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் கீழே வாருங்க, 28. ஆதலால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாக. இந்த இடத்துல எபேசு திருச்சபையினுடைய மூப்பர்களை அழைத்து பவுல் அவர்களுக்கு சொல்கிறார், உங்களை குறித்தும் உங்களுடைய மந்தைக்கு கண்காணிகளாக கர்த்தர் வைத்தார் அல்லவா, அந்த மந்தையை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ போதகருக்கும் சபை
உதவி செய்கிற மூப்பர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் இணைந்து என்ன செய்யும் அநேக இடத்துல இதை புரிந்து கொள்ளுது. ஒரு மூப்பருடைய கடமை, மூப்பருடைய கடமை தெரியுமா? அசிஸ்ட், அதாவது போறது இருக்கு அசிஸ்ட் பண்றதுதான் மூப்பருடைய வேலை. ஆனா பல இடங்கள்ல சில சபை மூப்பர்கள் தான் சபையும் போதகரையும் நிச்சயிக்கிறாரு நடத்துகிறது. இங்க போடப்பட்டிருக்கிறது போதகர் மாத்திர சபைக்கு கண்காணிகள் அல்ல, மூப்பர்களும் கண்காணிகள். அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தை பாருங்கள், சபை பெருகியது. எந்த சபை உயிருள்ள சபையா இருக்கிறதோ அந்த சபை பெருகும். சபை பெருகின உடனே அடுத்தது என்ன தெரியுமா? அது பிரியும். அதை தவிர்க்கவே முடியாது. ஆறாம் அதிகாரத்தை பாருங்க, ஆறு ஆறு என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து ஏழு வசனத்தை எடுத்தால் இந்த பகுதிக்கு வார்ன் பெஸ்பி என்பவர் சொல்லுகிற ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? அதாவது மினிஸ்ட்ரி மேத்மெட்டிக்ஸ் எழுதுகிறார். இந்த ஆறாம் அதிகாரம் ஒரு கணக்கில் கூட்டம் உண்டு, பெருக்கல் உண்டு, கழித்தல் உண்டு, வகுத்தல் உண்டு. இங்க பாருங்க, அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது, மல்டிபிளிகேஷன் பெருகின போது, சபை பெருகின உடனே பிரச்சனை இருக்கு. ஆதியாமத்துல பாருங்க, அங்கே மக்கள் பெருகிய போது பாபேல் கோபுரத்தை கேட்டாங்க. அதே போல இங்க பெருகின உடனே அங்கே யூத எபிரேய மொழி பேசுகிற யூத கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் கிரேக்க மொழி பேசுகிற யூத கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த ஆறாம் அதிகாரத்துல இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் புறஜாதி கிறிஸ்தவங்க கிடையாது, எல்லாரும் யார் தான்? யூதங்க ஒரு குரூப், எபிரேய மொழி பேசினவங்க இன்னொரு குரூப், உலகமும் சிதறடிக்கப்பட்ட அந்த யூத மக்கள், ஆனா கிரேக்க மொழி பேசினவங்க ரெண்டு பேரும் அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையில இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்து, எதனால பிரச்சனை வந்தது தெரியுமா? பந்தி விசாரிப்பிலே என்ன வந்தது? பிரச்சனை இல்லையா? கிரேக்கரை சரியா நடத்துற முறுமுறுப்பது. உடனே இந்த பிரச்சனை வந்த உடனே அப்போஸ்தலர்கள் அதை உடனே கையில எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய வேலை பந்தி விசாரிக்கிற வேலை இல்ல, உங்களுக்குள்ள ஏழு மூப்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த மூப்பர்களுடைய தரம் இப்படி இருக்க வேண்டும், நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த தெரிந்து கொண்டவர்களை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த போது அப்போஸ்தலர் தலையில கை வைத்து அங்கீகாரம் பண்ணுகிறார்கள். அங்கீகாரம் பண்ணின உடனே அந்த சபை பெருகிறது. முதல்ல பெருக்கம் இருந்தது, இரண்டாவது ஊழியர்கள் தங்களை என்ன செய்தார்? சப்ஸ்ட்ராக்ஷன், அந்த பந்தி விசாரிப்பிலிருந்து தன்னை பிரிக்கிறார். அடுத்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு வழியை சொல்கிறார். அந்த வழியை கை கொண்ட போது மறுபடியும் சபை என்ன செய்தது? அப்ப என்ன அர்த்தம்னா, எங்கே சபை உயிருக்கிறதோ வளரும், வளர்ந்த சபையிலே பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது காட் கிவன் சொல்யூஷன் வரும், அதற்கு கீழ்ப்படிந்தால் மறுபடியும் சபை என்ன செய்யும்? வளரும். இதோடு நிக்காது, மறுபடியும் பிரச்சனை. இதுதான் சை. நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை முற்று வழியில் வளரும் போதெல்லாம் என்ன வரும்? பிரச்சனை. பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவனை தேடினால் அதற்குரிய தீர்வு என்ன செய்வார்? தருவார். தேவனை தேடலன்னா அந்த தீர்வு எங்கேயோ போயிடும். அப்படி அந்த தீர்வு வருவது மறுபடியும் சபை வரும். இது வந்து அப்படி மாறி மாறி வருகிற ஒரு நிலையாக இருக்கிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொன்னேன். என்ன சொன்னேன் சொன்னால், ஆண்டவருடைய கிருபையினாலே மூப்பர்களும் அங்கே சபையிலே அவர்கள் பெருகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் இந்த மூப்பர்கள் மூலமாகவும் சபை போதகருக்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த மூப்பர்களை குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய சபைக்கு நல்ல மூப்பர்களை தேவன் எழுப்பும்படி நாம் பிரார்த்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் நான் சொன்னேன், முதலாவது ஒரு காரியத்தை சொன்னேன், போதகரை தெய்வ பிறவியாய் எண்ணுகிறவர்கள், ஈன பிறவியாய் எண்ணுகிறவர்கள். மூன்றாவது, அவர்களை உண்மையாகவே கர்த்தருடைய தாசர்களாக எண்ணி அவர்களுக்காக ஜெபித்து உதவி செய்யும். ஆகவே பழைய பாட்டை சொன்னேன், நியூ டெஸ்ட்மென்ட் சொன்னேன். இனி பிராக்டிக்கல் போதக
பணியில் உள்ள அப்போதர்களுக்கும் திருச்சபையாருக்கும் உள்ள உறவை மாத்திரம் பிராக்டிக்கலா சொல்றேன். என்ன செய்யறேன்னா, முதலாவது எல்லா போதகர்களும் தன்னுடைய மனதில் என்ன வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எபிரேயரை புஸ்தகத்தை எடுங்கள். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதிலே ஆறாம் அதிகாரத்தை, எபிரேயர் புஸ்தகத்தை எடுப்போம். அதிலே ஆறாம் அதிகாரத்தை நாம் எடுப்போம். பத்தாவது வாக்கியத்தை பாருங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அனுமதி உள்ளவர் அல்ல. போதகர்கள் அவர்கள் செய்த ஊழியத்திற்கு தக்கதான அந்த பலனை தேவன் கட்டாயம் கொடுப்பார். அவர்கள் செய்த ஊழியத்தை ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டார். என் வாழ்க்கையில இந்த எத்தனையோ போதவருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கேன். அவங்க சந்ததிலாம் நல்லா இருக்கு, உண்மையா ஒளியும் செய்யும் சந்ததிலாம் கல்விமான்கள் பக்திமான்கள் அப்படிலாம் நல்லா இருக்கிறாங்க. அதே சமயத்துல போதவர்களுக்கு உதவி பரிசுத்தவான்களுக்கு நாம் செய்கிற அந்த பிரயாசம் அன்பை தேவன் மறந்து விடுகிறவர்கள், நாம் ஊழியர்களுக்கு நேராக காண்பிக்கிற அந்த அன்பை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல இல்லையா. ஒரு கலச தண்ணீர் கொடுத்தவனுக்கு கூட அதன் பலனை அவன் திரும்ப பெறாமல் போவது இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பழைய ஒரு பேராயம் உண்டு. அந்த பேராயத்தில் வீட்டில் பழைய காலத்தில் சொல்றேன், வீட்டில் வடை சுட்டா முத தட்டு எங்க போகும், அதிரசம் சுட்டா போகும். இப்ப அதே பேராய தலைகளை தாயிட்டு போதர் வீட்டில இருந்து நமக்கு ஏதாவது போதகருக்காக நாம் செய்கிற அந்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. எபிரேயர் 6:10 சொல்கிறது, அப்படியானால் நாம் போதகர் தாம் செய்த பணியை தேவன் மறந்து விடுவார் என்று அவர் எண்ணவும் கூடாது. போதகரை நாம் அவருக்கு செய்கிற அன்பின் காரியங்கள், அவருக்காக பண்ணுகிற ஜெபங்கள், அவரை உற்சாகமூட்டுகிற வார்த்தைகள், அவரைக்காக போராடி ஜெபிக்கிற அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் தேவனால் ஒரு நாளும் மறக்கப்படவே படாது. இது பிராக்டிக்கல்ல முதல் காரியம். இரண்டாவது காரியத்தை பாருங்கள், எபிரேயர் 13:7. எபிரேயர் 13:7 வருகிறது. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யணும், ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. யார் உங்களுக்கு வசனத்தை போதித்தார்களோ, உங்களை நடத்தினார்களோ அவர்களை நினைக்கணும். அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து எதை பின்பற்றணுமா, அவருடைய விசுவாசத்தை நிச்சயம் பின்பற்ற. அப்போ போதகருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய மாதிரி, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு என்ன செய்யும். என்னை நடத்தின போதகர் திரு மௌலிபி ஜோமணி என்கிற போதகர், எங்கள் திருநெல்வேலி பேராயத்தில முதல் பட்டதாரி போதகர் அவர் தான். அது அவருக்கு மணிக்கணக்காக ஜெபிப்பார், 3 மணி நேரம் நார்மல் ஜெபிப்பார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னவென்றால், பிரசங்கம் பண்ணும்போது தலையை இப்படி தாழ்த்து கொள்வார், அவர் சத்தம் அவருக்கு ஒருவருக்கு தான் கேட்கும். ஆனால் அவருடைய நல்ல பணியினாலே எல்லா இடத்திலும் 5 வருஷம் 7 வருஷம் அப்படிச்சார். அவர் என்னை ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார், தம்பி உன்னை பத்தி நான் கேட்டேன், அப்பதான் நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன், என் கூட வாங்க. எதுக்கு ஏன் வீட்டில் உள்ள லைப்ரரி புக்கெல்லாம் என்ன கொடுத்தார், அவ்வளோ படின. ஐயா ஏன் படிக்க, நான் பயமுக போலையே, படிப்பின்னால் அவர் பயம், எனக்கு உன்னை குறித்து ஒரு பாரம் இருக்கு, பின்னால் தேவன உலகம் முறை கொண்டு போவார். ஆனால் நீ ஒரே ஒரு உறுதி, ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கும் சொல்ல சொல்லி. நாங்கள் அப்போ சிறுவை கொண்டு இருக்கிற ஒரு ஊரில் இருந்தோம், என்ன அவர் எங்கள் சபை போதையில் பக்கத்தில் உள்ள ஒரு பாஸ்டேட் போதை என்னை வீட்டை தேடி வருவார். என்னை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற மணல் இருக்கும், அதுல போய் சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு மரத்துக்கு போய் ஜெபிக்க போவார். அவருக்கு ஜெபம் பண்ணுங்கிற வரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்குள்ள 3 தடவை நான் தூங்கிடுவேன்,
உதவு தட்டுதுங்க எந்திரிப்பாங்க. எனக்கு இவரை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும். அன்பினால அவருக்கு எனக்கு வயசு ரொம்ப டிஃபரன்ஸ். அப்ப எங்க பேரா பிஷப் சொல்லுவார், சுசியை தேடினால் மௌலியோடு இருப்பார், மௌலியை தேடினால் சுசியோடு இருப்பார். ரெண்டு பேரும் தோஸ்து, ரெண்டு பேரும் எங்க நாங்க ரெண்டு பேரும் ஜெபித்து 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 பலப்படுத்தும். அவரு அந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்டர் வந்து பாட்லே கமாண்டர், அதை என்ன கொடுப்பார் படிப்பார் புரியாது. அவர் சொல்ற எனக்கு பிரசங்கமா இருக்கு, உனக்கு அந்த வரத்து என் சொந்தக்காரன் கிடையாது, என் சொந்த குடும்பம் கிடையாது. அப்படியே அன்பா என்ன தேற்றினார், என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் என்னை அப்படி டியூன் பண்ணுவார். இப்படி பேசலாம், இப்படி பேசினா நல்லா இருக்கும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதே போதகர்கிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்துவார். பிறகு நானும் அவரும் சேர்ந்து ஒவ்வொரு போதகரை போய் ராத்திரி போய் சந்திப்போம். அவங்களுடைய பிரச்சனைக்காக ரெண்டு நாள் உட்காந்து பாசனோம். இப்படியே நாங்கள் கூடினோம். ஒரு ஏழு எட்டு எட்டு ஒன்பது போதகர்கள் சேர்ந்தாங்க. நாங்கள் மாசத்து நாள் கூடி ஜெபித்தோம். இப்படியே என்னுடைய ஊழியங்களை அவர் உற்சாகப்படுத்தார். ஒரு நாள் அவர் சொன்னார், உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேனோ என்னோ என்று சொன்னார். ஒரு வியாதியிலே வெகு சீக்கிரத்தில் இறந்து போனார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் என் வீட்டுக்கு மாதந்தோறும் ஒரு வருடம் போவேன். இன்னைக்கு நான் எங்க போனாலும் அந்த போதகர் ஏன் தெரியுமா, அன்னைக்கு ஒரு சின்ன செடிக்கு அவர் தண்ணி ஊற்றினா இன்னைக்கு நான் அவருடைய வார்த்தை சொன்னேன். அப்போ ஒரு மனிதனுடைய விசுவாசமானது இன்னொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே அதை உயிர் ஓட்டம் பண்ணுகிறது இல்லையே. அதனால்தான் எவரே நிர்வாகம் எழுகிறான், தேவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் யோசித்து சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யலாம் பின்பற்ற. ஆனா இப்ப எல்லாரும் விசுவாசத்தை பின்பற்ற கிடையாது, அவன் மாடலே என்ன செய்யறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் டிஜிஎஸ் தினகரன் ஐயா நல்ல பாடுவார், பிரசங்கம் பண்ணுவார். அவர் இறந்து போனார். இப்ப தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான குட்டி தினகரர்கள் அழைகிறார்கள் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அவர் ஒரிஜினல், மற்றெல்லாம் ஜெராக்ஸ் தான். ஏன் தெரியுமா, அவருடைய விசுவாசத்தை பின்பற்றல, அவருடைய பாணி இல்லையா. இப்ப உள்ள அந்த ஊழியர்களை பார்த்தா போதும், அவங்க தினகர சத்தத்திலேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரிஜினல் குரல் வந்துடும். அவருடைய விசுவாசம். அப்போ போதகர்களுக்காக நாம் செய்கிறதையும் போதகர் செய்கிற படியையும் தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. நாம் நம்மை நடத்தின போதகர்களுடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்யறோம். நான் சகோதரனோட தம்பியோட பேசிக்கிட்டே வரும்போது சொன்னேன், தம்பி உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான் மைனஸ் இல்லாத ஆள், அது யார் தெரியுமா, கர்த்தராய் என்கிட்ட எவ்வளவு மைனஸ் இருக்குது எனக்கு மாத்திரம் தெரியும். நான் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்ததுனால என்னுடைய பிளஸ் தான் எல்லாருக்கும் தெரியுது, தவிர மைனஸ் தெரியவே இல்லை. அந்த மைனஸ் எனக்கும் என் ஆண்டவருக்கு தெரியும். அந்த மைனஸை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பலம் கொடுக்கிறார். ஒரு ஊழியன் ஆண்டவரை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குறானோ, அப்ப அவனுடைய பிளஸ் தெரியாது, என்ன தெரியும், மைனஸ் தெரியும். அப்போ உலகத்தில் உள்ள எந்த போதகரை எடுத்துக்கொண்டாலும் நூற்றுக்கு 100% பெர்ஃபெக்ஷன் யாரும் கிடையவே. அப்படி ஒவ்வொரு போதகரா நீங்க தேடுங்கன்னா ஒவ்வொரு சமசபையா விஜயணும் போனோம். பிறகு ஒவ்வொரு கிளகிளையா தாவர நிலைக்கு தான் வரும். புரியும், நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதனால நாசுக்காக தான் சொல்றேன். அதனால தான் சொல்லுகிறேன், ஒன்று மறந்து விடுகிறதில்ல, ரெண்டாவது விசுவாசம். கடைசியா சொல்கிறேன், ஒன்றை சொல்லி முடிக்க போறேன். ரோமர் 16 அந்த 16 மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த ரோமர் நிருபம் மிக ஒரு ஆழமான நிருபம். இந்த நிருபத்தை புரிந்து கொண்டவர் ஆன்மீகத்திலே தெளிவை அடைகிறார். இந்த நிருபம் ரெண்டு வகைப்படுகிறது, ரெண்டு பகுதியாக இருக்கிறது. ஒன்று அங்கே தியாலஜி வருகிறது, அடுத்தது பிராக்டிக்கல் வருது. இந்த 16 அதிகாரத்திலே பவுல்
பழகினவர்கள் உதவி செய்தவர்கள் தன்னுடைய தன்னோடு நெருங்கியவர்கள் பெயர்களெல்லாம் சொல்லி நன்றி சொல்லுகிற ஒரு அட்டவணை வருகிறது. ஒன்றிலிருந்து நாலு வாக்கியங்களை மாத்திர சிந்திக்க போகிறார். 16 அதிகாரம் 1 முதலாவது சொல்கிறார், அங்கே இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள், கெங்கரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெமியாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களின்படி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட எப்படி இருந்தாள்? இங்கே பவுல் எழுதுகிறார், கெங்கிரியா சபை கெங்கிரியா ஊர் சபையாகிய பெபியாள் அவள் எனக்கு ஊழியம் செய்தார், எனக்கு உதவியா இருந்தாள், உங்களுக்கும் உதவி செய்தார், ஆகவே நீங்கள் அவளுக்கு உதவி செய், ஆதரவாய் இருந்தவளுக்கு நீங்கள் ஆதரவு கொடு. அப்போ போதகர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தெரியுமா? ஆதரவு செய். ரோமர் 16:1-2 வாசித்தால் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆதரவு இல்லையா, ஊழியர்களை ஆதரிக்க வேண்டும். ஆதரிக்கிறது என்றால் பணத்தை நான் சொல்லவில்லை, முதலாவது ஜபம், இரண்டாவது அன்பு இல்லையா, பிறகு அவருடைய துன்பங்கள் வரும்போது அவர்களை தேடி போய் உற்சாகம் ஊட்டுகிறார், அப்படிப்பட்ட நிலை. ஆகவேதான் நாம் ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய அடுத்த மூணாவது குறிப்பில் நாம் நமக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு நாம் ஆதரவு செய்யும்படி உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். இன்னொன்றை பாருங்கள், அங்கே 3-4 கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய ஆக்கிலா பிரிஸ்கலாவை வாழ்த்துங்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிவர். முதல்ல ஆதரவா இருந்தவர்களுக்கு உதவி செய்யணும், இரண்டாவது நாம் அவர்களுக்கு எப்படி இருக்கணும்? பவுல் சொல்றாரு, தாக்கலா பிரஸ்கலா ரெண்டு பேரும் எனக்காக கழுத்தை கொடுத்தார். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாயிருங்கள். பாருங்கள், அந்த புறஜாதியில் உள்ள சபையார் எல்லாரும் அவர்கள் மேல் நன்றி உள்ளவர்களாயிருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே போதவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பிராக்டிக்கல் எடுத்து தெரியுமா? அவர்களுக்கு அவள் ஆதரவு செய்த அவர்களுக்கு உதவி செய்யணும். ரெண்டாவது அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக. கடைசி காலம் என்பது என்னுடைய அடையாளத்தை பவுல் தீமோத்தேயுவில் நிருபத்தில் எழுதுகிறார். சுவாப அன்பு இல்லாதவர்கள், தகப்பன் தாய் தூசிக்கிறவர்கள் இப்படிலாம் எழுதி கொண்டே வரும் ஒரு நன்றி இல்லாதவர்கள். இயேசுவின் காலத்துல 10 குஸ்தோர்வைகள் ஆண்டவர்களே போனார், 9 யூதர்கள், 1 சமாரி. யூதரும் சமாரியரும் ஐக்கியப்படவே மாட்டார் என பிரச்சனை, ஆனால் இந்த குஸ்தரோகம் அவர்களை இணைத்தது. சில சமயம் கல்வி நம்ம இணைக்காது, ஐஸ்வர்யம் நம்ம இணைக்காது, சில பிரச்சனை நம்ம என்ன செய்யும் இணைக்கும். ஆகவே இந்த குஸ்தரோகம் அவர்களை இணைத்தது. தூரத்தில் நின்று கூப்பிடுகிறார்கள், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று. ஆண்டவர் சொன்னா நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீர்கள் என்றார். உடனே 10 கீழ்ப்படிந்து போகிறார். போகும்போது 10 சுகமடைந்தார், 9 ஆசாரியத்தில் போனார்கள். ஒரே ஒரு சமாரியன் குணமானவன் பார்த்து ஆசார இடத்துல போகவே இல்லை. ஏன் போகல? அவனிடத்துல இருந்தது நன்றி. நான் இந்த சம்பவத்தை சொல்லும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பேராயத்துல நான் ஒரு சர்ச்சில் பெரிய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த வசனத்தை எடுத்து நான் பிரசங்கம் ஆரம்பிச்சேன். மற்ற 9 எங்கே, அதான் டெக்ஸ்ட். பிரசங்கம் ஆரம்பிச்சது சபையில் ஒரே சலசலப்பு. எனக்கு இந்த நம்பர்கள் ரொம்ப ஞாபகம், இந்த டெக்ஸ்ட் நம்பர், அது அதனால நம்பரை மாற்றி சொல்லிட்டேனான்னு பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. மறுபடியும் சலசலப்பு. நான் யோசித்தேன் இந்த சலசலப்பை பார்த்தா இந்த பிரசங்கம் ஓடக்கூடாதுன்னு நேராக பிரசங்கப்பேன். பிரசங்க சொன்னேன், மற்ற 9 எங்கே, பிரசங்கம் பண்ணி அந்த டெக்ஸ்டை விவரிச்சுட்டு ஆர்ட் கால் கொடுத்து முடிச்சுட்டு ஆராதனை முடிஞ்சிச்சு. அந்த சபையின் பாரம்பரியம் என்ன, போதகரும் நானும் வாசல் இருப்போம், எல்லாரும் வந்து கை குலுக்கித்தான் வெளியே போவோம். அப்போ ஒருத்தர் வந்து என் கையை வலி எடுக்கிற அளவு குளிக்கிறான், விட மாட்டாங்க. என்ன ஐயா உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது? எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது, உனக்கு எப்படியா தெரியும்? எங்க சபையில 10 மூப்பர்கள்,
நீங்க ஒருத்தன் கோயிலுக்கு வந்தான், ஆனால் கரெக்டா ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரு. நான் அவருக்கு மேல தலைக்கு மேல ஒரு பெரிய கையை கும்பிடு போட்டுட்டு வேகமா ஓடிட்டேன். இதுக்கு மேல இருந்தா தீர்க்கதரிசின்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. நான் சொன்னது வசனம், அவங்க சொன்னது சபையில நடந்தது. இங்கே பாருங்கள், பத்து குசுரைகள், பத்து குசுரல்ல ஒன்பது பேர் சுகமான யூதர்கள் அந்த ஆசாரியிட்ட போனாங்க. ஆனா சமாரியன் ஆசாரியிட்ட போகவே முடியாது. முடிஞ்சா அங்க ஒரு இன கலவரம் வரும். ஆனா இவன் பார்த்தான், நமக்கு சுகம் எடுத்தவர் யார்தான், நேரம் அவற்றை வந்து விழுந்தான், நமஸ்காரம் பண்றான், பாதத்தில் விழுகிறான். உடனே ஆண்டவர் கேட்டார், சுகமானவர்கள் பத்து பேர் அல்லவா, மற்ற ஒன்பது பேர் எங்க? மற்றவர்களுக்கு சுகம் மாத்திரம் கிடைக்கு, ஆனா திரும்பி வந்து நன்றி செலுத்தினதுனால அவனுக்கு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது, அச்சனை சமாதானத்தில் போயிருந்து சில வார்த்தைகளை சொல்லியார். அப்ப நன்றி செலுத்துகிற சுவாபம் உள்ளவர்களுக்கு கூடுதலான பிளஸிங் உண்டு. என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை போதகருக்கும் போதகர் செய்கிற பணிக்கும் போதகருக்கு நாம் செய்கிற அந்த காரியத்துக்கு செய்கிறதற்கும் தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ரெண்டாவது நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா, போதகருடைய அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும், பின்பற்றணும். அவரே நான் பார்க்காதபடி அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யணும், வைக்கணும் இல்லையா. ஆனா மூன்றாவது என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில அவர்களுக்கு ஆதரவா இருக்கணும். அடுத்தது நன்றி இல்லையா, எழுந்திருப்போம் ஜபம் செய். நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜபம் செய்வோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தியை நான் புரிந்து கொண்டதை நான் புரிந்து கொண்ட அந்த வெளிச்சத்திலே உங்களோடு சொல்லியிருக்கிறேன். சில என்னுடைய மை ஒப்பீனியன் என்னுடைய கருத்துக்களை நான் சொன்னேன். உண்மையாகவே இந்த தலைப்பு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அப்ரிசியேஷன் போதுகிறே அப்ரிசியேஷன் பண்ணுகிற ஒரு ஞாயிறை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நான் என்னை அலசி பார்த்தேன், நான் போகிறேன் எப்படி நடத்துகிறேன், போதகரை எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறேன், போதருடைய காரியத்திலே எப்படி நடந்திருக்கிறேன், போதகர்கள் சபையாரை எப்படி புரிந்திருக்கிறார்கள். போதகர் இல்லாமல் சபையை நடத்தவே முடியாது, ஆனா சபை இல்லாமல் போதகரை போதகளால் பணி செய்ய முடியாது. ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்களுக்கு உதவி செய்ய. எல்லா மனித போதகர்களுக்கு மேலாக பிரதான போதகராக நீர் இருக்கிறீர். எங்கள் சபையை உடைய கையில கொடுக்கிறோம், எங்கள் சபையை மக்களை உடைய கையில கொடுக்கிறோம், எங்கள் போதகரை போதக குடும்பங்களை உடைய கையில கொடுக்கிறோம், எங்கள் போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா? ஒரு போதகருக்காக ஜெபிக்காமல் இருந்துவிட்டு அந்த போதகரிடத்திலே நல்ல ஊழியத்தை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் நம்மிடத்திலே கேள்வியை கேட்கிறார், ஆதரவாய் இருக்கிறோமா, நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆதரவாய் இருந்தால் உன்னை மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர்கள் போதருடைய விசுவாசத்தை நாம் கைகொள்ள. கண்களை மூடி ரெண்டு கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். ரெண்டு நிமிடம் தான் ஜெபிப்போம். கண்களை மூடி ரெண்டு கரங்களை விரித்து ஒரு ரெண்டு நிமிடம் நம்முடைய நாவுகளை திறந்து ஜெபிப்போம். பிறகு நான் போதகரையா கையில கொடுத்து விடுவேன். எல்லார் கண்களை மூடுவோம், ரெண்டு கைகளை நல்ல விரித்து நாம் ஜெபிப்போம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். சரியான ரெண்டே நிமிடத்துல நான் அந்த செய்தியை முடித்து விடுகிறேன். சோத்திரமாண்டே தோத்திரமாண்ட நம்முடைய நாவுகளை திறந்து நாம் ஜெபிப்போமா? நான் சொன்னது முழு செய்தி அல்ல, ஒரு செய்தியினுடைய ஒரு பகுதி தான். உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை வாசி, ஆண்டவர் இன்னும் உங்களோடு பேசுவார். சபைக்காக என்ன செய்ய வேண்டும், போதகருக்காக என்ன செய்ய வேண்டும், ஊழியருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். உதவி செய்ய மாட்டேன், 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 உதவி செய்ய மாட்டேன். போதகரை தெய்வ பிறவியா நான் எண்ண மாட்டேன்,
போதகர் ஈடப்பிறவியாக எண்ண மாட்டேன், போதகர் என்னை போல ஒரு மனிதன் என்று எண்ணி அவருக்காக ஜெபிப்பேன். அவரை உற்சாகப்படுத்த நேரத்தில் உற்சாகப்படுத்துவேன். அவரோடு இருந்து சரியான பாதையில் நடக்க என்னுடைய ஜெபத்திலே செலவழிப்பேன். எத்தனை பேர் தீர்மானிக்கிறேன்? யாவர் கைகளை கீழேப்பட்டு விடலாம். இன்று முதல் என் சபைக்காக, என்னுடைய போதகருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய சபைக்காக, என் போதகருக்காக நான் ஜெபிப்பேன். ஆனால் என் சபை வளரும் என்று நான் நம்புகிறேன். என்னை ஒப்புவிக்கிறேன். இன்னைக்கு எங்களை கொடுத்த அந்த நல்ல செய்தியின் ஊடாக எங்களுடைய கண்களை நீ திறந்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு மறுபடியும் போதகருக்காக, சபைக்காக நான் ஜெபிக்கிறேன், அதற்காக ஈடுபடுவேன் என்று சொல்லுவியா? இருக்கிற இடத்துல உங்கள் வலது கரத்தை மாத்திரம் உயர்த்துங்கள். ஒரு வினாடி ஜெபித்து முடிய போகிறேன். தைரியமா உயர்த்தலாம். ஐயா, இன்று முதல் என்னுடைய திருச்சபைக்காக, இந்த சபைக்காக ஜெபிப்பேன். எங்கள் மத்தியிலே நீ கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரை பணியாற்றுகிற இந்த போதகருக்காக, குடும்பத்திற்காக நான் ஜெபிப்பேன். நான் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த செய்தியை நடைமுறைப்படுத்துவேன். எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் தைரியமா ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தலுக்கு அடையாளமாய் உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன். தைரியமா ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எனக்கு நீ அருளப்பட்ட இந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எதிர்ந்தாலும் மன்னித்தருளும். எப்படியாவது எங்கள் சபை வளர உதவி செய்யும். பாதையில் நடத்துகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறைகள் இருந்தால் எங்களை மன்னியும், குறைகள் இருக்குமானால் எங்களை மாற்றி அருளும். நீர் விரும்புகிற வண்ணமாய் இந்த திருச்சபையை கொண்டு போக எங்களுக்கு பலந்தார். நாங்களே எங்களை ஊழியர்களாக ஏற்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்டோம். ஆகவே எங்கள் திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், தீர்க்கர்கள் எல்லாம் எழும்ப உதவி செய். சபையானது சகல சத்தியத்திற்குள்ளேயும் அது நடத்தப்பட உதவி செய். ஆண்டவரே, சபை மூப்பர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், சபையின் தலைவர்களுக்கு நல்ல கிருபை கொடுக்கும், போதகருக்கு நல்ல தீர்க்காட்சியை கொடுக்கும். ஆண்டவரே, இந்த திருச்சபையை நடத்துவதற்கு வலிமை வல்லமையை தான். ஆண்டவரே, எங்கள் சபையிலே புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும், இந்த ஆலையில் நிரப்பி வழிய உதவி செய்யும். என்னை காத்துக் கொள்ளும். என் மரண மூச்சு அடங்கும் புரிந்தோம். ஆண்டவர், இந்த சபைக்கு வந்து போகக்கூடிய கிருபை மாத்திரத்தான். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.